அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்த இலங்கையின் தலைப்புச் செய்திகள். தற்போதைய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகள் கிடைக்காததால் அதிருப்தியடைந்திருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கட்சிப் பணிகளில் இருந்து விலகி இருக்கின்றார்கள். இதை உறுதிப்படுத்தும் வகையில் தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவுக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பில் கடந்த சில மாதங்களாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவுடன் பலமுறை கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதுடன் அதன் அடிப்படையில் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த கிழக்கு மாகாணத்தில் கல்வித்தரத்தை மேம்படுத்த உதவும் பாடம் சார்ந்த 700 ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு தேவையான அனுமதிகளை ஆளுநருக்கு வழங்கியுள்ளார். இளம் ஜோதி ஒருவர் வீட்டிலிருந்து கடுமையான இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மாத்தறை திக்வில பிரதேசத்தில் நேற்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 25 வயதுடைய PS சந்திரிகா என்ற பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பெற்றோருக்கு ஒரே ஒரு பிள்ளையான சந்திரிகா தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். நேற்று வேலைக்கு செல்லாத அவர் வீட்டில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முற்பகல் 11 மணியளவில் வைத்தியசாலைக்கு கிளினிக்கு சென்ற பெற்றோர் பிற்பகல் 2 மணியளவில் வீட்டுக்கு வந்த வேளை மகள் தனது அறையில் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளதை கண்டுள்ளார்கள். இதனடுத்து இவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மரக்கறிகளின் மொத்த விலை 30% வரையில் குறைந்துள்ளதாக தம்புள்ளை மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கேரட் தவிர அனைத்து மரக்கறிகளின் விலையும் இவ்வாறு குறைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் சுமார் 600,000 கிலோ மரக்கறிகள் மொத்த சந்தைக்கு கிடைத்துள்ளதுடன் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் மொத்த விற்பனை வரவும் குறைந்துள்ளது. மற்ற காய்கறிகளின் மொத்த விலை 30%, கெக்கிரி வெள்ளரி மொத்த விலை 100% குறைந்துள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கெனடிய தூதுவர் படுகொலைகளை தெரிவு செய்து கண்டிக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை நினைவு கூர்ந்து கனடா தூதுவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவுக்கு எதிராகவே இவ்வாறு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் 1983 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமையை நினைவு கூர்ந்து கனடா தூதுவர் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதையும் வன்முறைகளையும் நாகரிகமுள்ள எந்த மனிதனும் கண்டிப்பான், இடம்பெற்ற வன்முறைகளை நாங்களும் முழு மனிதனும் கண்டிப்போம் என அவர் தெரிவித்ததை அடுத்து சரத் வீரசேகரா இவ்வாறான பதிவை இட்டிருக்கின்றார். அண்மைய சில நாட்களாகவே சரத் வீரசேகராவினுடைய கருத்துக்கள் தொடர்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசில் இருக்கும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். இலங்கையின் 19வது விமானப்படை தளபதியாக சமீபத்தில் பதவியேற்ற ஏர் மார்ஷல் உதயனி ராயபக்ஷவை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்கா சிறந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023 நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை ஜூலை 26 ஒத்திவைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி மற்றும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை ஆகியன இது தொடர்பில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். 2023 மார்ச் 9 உள்ளூராட்சி தேர்தலை முன்னர் திட்டமிட்டபடி நடத்த தவறியதன் மூலம் மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்குமாறும் குறித்த மனுக்களில் கூறப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள நோர்வே தூதரகம் நிரந்தரமாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 31 இந்த தூதரகம் மூடப்படுவதாக நோர்வே தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் உள்ள நோர்வே தூதரகம் இலங்கை மற்றும் மாலைதீவுடனான இருதரப்பு உறவுகளை கையாளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள தனது பணிகளில் பல மாற்றங்களை செய்வதாகவும் கொழும்பிலுள்ள நோர்வே தூதரகம் உட்பட 5 வெளிநாட்டு தூதரகங்களை மூடுவதாகவும் கடந்த ஆண்டு நோர்வே வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. காலி உறப்புவத்தையில் உள்ள மாநகர சபை கட்டிடத்தின் கூரைப்பகுதியில் வெற்றுப்பண பைகள், தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் கடவுச்சீட்டுகள் என்பன கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட அடையாள அட்டைகள் மற்றும் கடவுச்சீட்டுகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாநகர சபையில் பணிபுரியும் ஊழியர்கள் சிலர் இந்த கட்டிடத்தின் கூரைப்பகுதியில் மேல் வளர்ந்துள்ள மரக்களை அகற்றும் போதே இந்த ஆவணங்களை கண்டெடுத்துள்ளார்கள். பேருந்துகள், வீடுகள் போன்ற இடங்களில் திருடப்பட்ட இவற்றை திருடியவர்கள் அப்பகுதியில் எறிந்துவிட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தில் உள்ள போலீஸ் அதிகாரங்களை நீக்கும் 22வது திருத்தச் சட்டத்தை அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவித்திருக்கல உரிமையக் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் பிளவே இந்த திருத்த சட்டத்தை தனிநபர் பிரேரணையாக கொண்டு வரவுள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி விசாரணைகளை சர்வதேச நியமங்களுக்கு அமைய நடத்தக்கோரி எதிரரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பூரண கர்த்தாலை மேற்கொள்ள வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கர்த்தாலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் இனந்தெரியாத நபரால் வீடொன்றுக்கு தீ வைக்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை உப்புவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 3 கட்டை புளியங்குள பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு தீப்பற்றியதனால் வீட்டு உபகரணங்களும் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இது தொடர்பில் வீட்டு உரிமையாளர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 13 திருத்தச் சட்டம் என்பது தமிழீழ விடுதலை புலிகளால் நிராகரிக்கப்பட்ட ஒன்று எனவும், தமிழ் மக்களின் கோரிக்கைகளான சுயாட்சி அல்லது சமஷ்டி முறையை இந்தியா பெற்றுக் கொடுக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவாகவே காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது முக்கியமாக இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ரீதியான இணக்கப்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாக சர்வேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளதுடன், அரசியல் தீர்வு குறித்து அங்கு பெரிதாக எதுவும் பேசப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செலவாணி வெளிமுக பண பணுவல்கள் மீது விதிக்கப்பட்ட சில வரையறைகளை இடைநிறுத்தல்களை தளர்த்தி மத்திய வங்கி புதிய கட்டளைகளை வெளியிட்டுள்ளது. செலவாணி வீதம் மீதான அழுத்தத்தினை குறைத்து நாட்டின் வெளிநாட்டு நாணய ஒதுக்கு நிலைமையினை பேணி பாதுகாப்பதன் மூலம் நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டுக்கு உதவியளித்து பேணி நோக்குடன் நிதியமைச்சர் சில வெளிமுக பணிவல்களை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு 2022 தொடக்கம் 2017 12 இலக்கு வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் 22 பிரிவின் கீழ் கட்டளைகளை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் சினோபக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அடுத்த மாத முதல் வாரத்தில் முதலாவது எரிபொருள் கப்பல் நாட்டை வந்தடையும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராயங்க அமைச்சர் டி வி சானகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் சரியான பொருளாதார கொள்கையினால் நாட்டின் டொலர் கையிருப்பு வளமைக்கு திரும்ப ஆரம்பித்துள்ளது. மறுபுறம் அமைச்சர் காஞ்சனவின் நிர்வாகக் கொள்கையின் அடிப்படையில் கியூஆர் குறியீட்டின் ஊடாக நாட்டில் கிடைக்கும் டொலர்களுக்கு ஏற்ப எரிபொருளை விநியோகிக்கப்பட்டது. தற்போது இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகம் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்ட நடைமுறைப்படுத்தலில் தேசிய மட்டத்தில் முதலாமிடம் பெற்றுள்ளது. அதன்படி 9 தடவையாக தேசிய விருதுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்த தேசிய விருது வழங்கும் நிகழ்வானது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கி திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு இலவச பிரயாணச் சீட்டு பேருந்து பாஸ் நடைமுறையை மீண்டும் உடனடியாக வழங்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கும் ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் அண்மையில் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது ஊடகவியலாளர்களினால் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் இலவச போக்குவரத்து பிரயாணச் சீட்டு நடைமுறை கோரிக்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிக்க இன்னும் 6 ஆகும் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நாகப்பட்டினத்தில் பயணிகள் முனையம் அமைப்பதற்காக பூர்வாங்க பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் பணிகள் முடிவடைய இன்னும் 4-5 ஆகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அக்டோபர் 3 வாரத்தில் தொடங்கும் வடகிழக்கு பருவமழையின் நிலையை பொறுத்து கால அளவு மாறலாம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.